எப்பா வம்சி, அங்க ஒரு பெரிய அநியாயம் நடந்துட்டு இருக்கு. அநியாயம் நடக்கிற மாதிரியான ஊரா இது? அப்படி என்ன நடந்துருக்கோம்? உங்க வீட்டு கோழி பகவ துட்டுல போய் முட்டை போட்டிருக்கோம். அது தானே? நான் இதுல புடுங்கிறதுக்கு என்ன ஆகுது? என் தலையில இருக்கிற மயிறு தான் இருக்குது. நான் மேல ஏறி வந்தேன், அப்புறம் உன் கதை கந்தலாயிடும் தெரிஞ்சுக்க. அறிவு கட்ட மோதி கீழே இறங்கி விடா. அந்த சுரேகா புள்ள கிடைக்கிற வரைக்கும் இங்க இருந்து நான் கீழே இறங்குறதா இல்ல. பாத்துட்டு இருக்கீங்களா? கிரவுட் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டேங்க்ல இருந்து கோபால் ஜம்ப் பண்ண ரெடியா இருக்கான். ஒண்ணே ஒண்ணு கண்ணே கண்ணுனு பெத்த புள்ளங்க அவன். அடிச்சி வாய் மூடு. சுரேகா அங்க இருக்கான்னு சொல்லு, நான் போய் கூட்டி வந்துருவேன். கோபால் டேங்க்ல இருந்து இறங்கி வந்துருவான், உங்க கல்யாணமும் நடந்துரும். என்னடா அது ஆச்சரியமாகுது, உன கூட இவங்கள மாதிரி பேச வந்துருச்சா? தே வம்சி, கை கெட்டினது வாய் கெட்டாதுங்கிறது உன் ஜாதகத்திலேயே இருக்கு போலகுது. நீ உன்னோட சுயநலத்துக்காக டிரான்ஸ்ஃபர் வேணும்னு ஆசைப்பட்டு இப்படி எல்லாம் பண்ண. இப்ப என்னடனா எனக்கு பிடிக்காத கல்யாணத்துக்கு வற்புறுத்திட்டு இருக்க. எதுவா இருந்தாலும் நான் உனக்காக செய்யறேன். ரத்தத்துக்கு ரத்தம், பழிக்கு பழி. அதிகமா ஆசைப்படுற மாமியாரும் அதிகமா ஆசைப்படாத மருமகளும் நல்லா வாழ முடியாது. நைட்டு நீ பாக்குற 8:30 சீரியல்ல வர டைலாக் தான் இது. நீ எவ்வளவு பெரிய ஹீரோ தெரியுமா கோபால்? ப்ரோ, நீ இவ்வளவு கன்ஃபார்மா சொல்றனா அது நிச்சயம் உண்மையா தான் இருக்கும். லைஃப்ல இன்னொரு தப்பா உன்னை பாக்குற வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுன்னா அப்ப கண்டிப்பா நான் போய் சொல்ல மாட்டேன்.